ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திவ்யா மோகன் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம்னா, சத்து மாவில் புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. நீங்கள் வந்து இந்த சத்து மாவில் எப்படி குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்கறது, சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டிஷ் செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக சாப்பிடுவாங்க, கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபியும் கூட, நீங்களுமே எல்லோரும் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு இது ஸ்நாக்ஸாக கூட எடுத்துக்கோங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாத்திரம் எடுத்து, நான் வந்து கவர்மெண்டில் கொடுத்த அந்த சத்து மாவு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வேறு கடையில் வாங்கினது இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து 1/2 கிலோ நான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் குவான்டிட்டிக்கு, உங்கள் ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 1/2 கேஜி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு பிஞ்சு கொஞ்சமாக சால்ட்டு, ஸோ கொஞ்சமாக வந்து சால்ட்டை வந்து தூவி, அதுக்கப்புறம் தண்ணி வந்து இதில் வந்து உள்ளே வந்து தெளிச்சு தான் ஆட் பண்ணணும். ஸோ தெளிச்சு ஒரு ஒரு டைமையும் மாவை வந்து நல்லா பெசரி விட்டு, கிளறி விட்டு, எந்த ஒரு லம்ஸ் எந்த ஒரு கட்டியெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து உதிரி உதிரியாக பிணையணும். எல்லா மாவுலேயும் ஈரம் இருக்கணும், அப்போ தான் வந்து மாவு நல்லா வெந்து வரும். ஸோ அதுக்காக தான் வந்து தண்ணி வந்து தெளிச்சு பிணையிறோம். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வந்து எவ்வளோ மாவு போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வந்து தெளிச்சு நல்லா பிணைச்சிக்கோங்க. ரொம்ப நேரம் பிணையணும், அப்போ தான் வந்து எல்லா பக்கம் வந்து தண்ணி ஒட்டும். இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சதுக்கப்புறம் இதெல்லாமே வந்து அமுத்தி நல்லா ஒரு 5 நிமிஷம் அப்படியே ரிலாக்ஸாக விட்டுருங்க, ஃப்ரீயாக விட்டுருங்க. ஓகே, நல்லா பிணைஞ்சாச்சு மாவை. இப்போ வந்து நிலம் நல்லா அமுத்தி ஒரு 5 மினிட்ஸ் வந்து ரிலாக்ஸாக வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு இட்லி பாத்திரத்தை வச்சுக்கிறேன். அதில் வந்து ஒரு பிளேட்டில் அந்த கிளாத் போட்டுட்டு இதை வந்து பரவலாக வச்சு விட்றோம். இதை வந்து ரெண்டு தட்டிலையுமே வச்சுக்கலாம், மேலே வரல வச்சு மூடி வச்சிடலாம். பெஸ்ட் என்ன அப்படின்னம்னா, நீங்கள் வந்து கிளாத் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. மாவுக்கு மேலேயும் வந்து அந்த கிளாத்தை வந்து க்ளோஸ் பண்ணி விடுற மாதிரி விட்டிங்கன்னா அந்த கிளாத்லேருந்தும் வந்து அந்த ஆவி விழுந்து நல்லா சூப்பராக வெந்து வரும். இப்போ மேலேயும் வந்து நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ரெண்டு சைடும் ஃபுல்லாக ஃபில் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வந்து வேக வைங்க. ஏன்னா நல்லா வேகும்போது நல்ல ஒரு ஸ்மெல், சூப்பரான ஒரு ஸ்மெல் வரும். அப்படியே சத்து மாவோட அந்த சூப்பரான ஸ்மெல் வரும். அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து பாத்திரத்தில் மாற்றி மறுபடியும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா 5 நிமிஷம் வந்து வெந்து வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக கலர் மாறி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் எடுத்து கூட்டிட்டு இதுக்கு வந்து நான் உங்களுக்கு வந்து ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுறதால ஆட் பண்ணிக்கோங்க, நார்மல் ஒயிட் சுகர் ஆட் பண்ணுறதால ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒயிட் சுகர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒயிட் சுகர் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், பட் நீங்கள் ரொம்ப ஹெல்த்தின்னு போகும்போது நீங்கள் வந்து ப்ரௌன் சுகரே ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் வந்து பெஸ்ட்டு. இது வந்து ஒரு 6 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணேன், நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறனால ஆட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு வேறு எந்த ஆயில் பிடிச்சிருந்தாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் நல்லெண்ணெய் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு வந்து ரொம்ப ஹெல்த்தி. ஸோ அதனால் நான் நல்லெண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 1/2 கப்பு தேங்காய் திருவி வச்சுருக்கேன். ஸோ அந்த 1/2 கப் தேங்காய் திருநெல் வந்து உள்ளே போட்டு ஆட் பண்ணிடுறேன். ஸோ உங்களுக்கு வந்து எவ்வளோ தேங்காய் தேவையான அளவோ அவ்வளோ போட்டுக்கணும். சுகரும் அப்படி தான், உங்களுக்கு வந்து ஜாஸ்தியாக வேணுனா அமௌண்ட் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம், குறைவாக வேணுன்னா அமௌண்ட் வந்து குறைவாக போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிரும். நல்லா சூப்பர் ஸ்மெல்லோட சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும், கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான். ஃபைனலாக நான் வந்து தேங்காய் திருநெல் மேலே அழகாக கார்னிஷிங்காக போட்டிருக்கேன். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.